ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கருவேப்பிலை குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம், கூடவே கால் ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, மூணையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெயெல்லாம் வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். போதும், பாருங்கள் பருப்பு நல்லா செவக்க வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு புளிப்புக்காக நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் பிடிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக கலந்து விடணும். எல்லாத்தையும் நல்லா முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அப்படியே 8-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அப்படியே கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு விட்டுறணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை அப்படியே நல்லா ஆற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை சூடாக சாதத்து மேலே நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.